அதாவது இந்த பூவல்லி என்பதற்கு முன்னோர்கள் கொடுக்கிற குறிப்புரை என்னன்னா, மாயா விஷயம் நீக்குதல் என்று கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் முன்னோர்கள் ஏதோ ஆராய்ந்து ஒரு தலைப்பு கொடுக்கிறாங்க. இதுல மாயா விஷயம் நீக்குதல் என்று வருது. பெருமானை வழிபட்டால் நமக்கு மாயை நீங்கும் என்பதுதான் பொதுவாக. மாயா விஷயம் என்றால் மாயை நம்மை வெற்றி கொண்டிருக்கிறது, அந்த வெற்றியை நாம் நீக்குகிறோம் என்றால் மாயை நாம் வெற்றி கொள்கிறோம். அதுதான் மாயா விஷயம் நீக்குதல்னு போடுறாங்க. அந்த சிவஞானபுரத்துல மாயைக்கு வள்ளி என்று ஒரு சொல் வரும். வள்ளி என்றால் கொடியின் அர்த்தம். அந்த கொடி என்பதற்கு வள்ளி என்று வடமொழியில பெயர். இங்க பூவல்லி என்பதனால கொடிப்பூ, வள்ளி என்றால் கொடி, கொடியிலிருந்து பறிக்கின்ற பூ. நீர்ப்பூ, நிலப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ என்று நம்ம சொல்றோம் இல்லையா. அதுல பூவல்லி கொய்யாமா என்பதுல கொடிப்பூவை பறிப்போம் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். பூ அள்ளி கொய்யாமான்னு படிக்க கூடாது. பூ வள்ளி, பூ அள்ளி என்றால் அது நீர்ப்பூ. அத சொல்லுறீங்க, பூ வள்ளி என்றால் கொடியிலே பூக்கின்ற பூக்களை எல்லாம் பறிப்போம் என்று. கொடியிலே பூக்கள் சொன்னதுனால மற்ற பூக்களையும் பறிப்போம்னு நம்ம அர்த்தம் வைத்துக் கொள்ளணும். நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ இதெல்லாம் அதையும் பறிக்கிறார்கள் என்று வைத்துக்கணும். எனவே இந்த பூவை பறிக்கின்ற பொழுது பெண்கள் பாடுகிற பாட்டாக இது வருது. மகளிர் விளையாட்டாக மகளுடைய அம்மானை பாட்டு போலலாம் வருது இல்லையா. அதுபோல் எங்க பூக்களை குவிகிற பொழுது பெண்கள் பெருமான் நினைவோடு பறிக்க வேண்டும், வேறு பேச்சு பேசக்கூடாது என்ற எண்ணத்திலே இந்த பாடலை அந்த பகுதியை பாடியிருக்கிறார். இந்த பகுதியில முதல் பாட்டே ஒரு முக்கியமான பாட்டா இருக்குது நமக்கு. அந்த இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒடிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்றார். இந்த பாட்டுடைய சிறப்புல பெருமான் திருவழியை சுட்டியிருக்கிறார் என்பதை குறிப்பா சொல்றார். பல இடங்கள் அப்படி சொல்லுகிறார், இங்கேயும் சொல்றார். நம் முன்ன பார்த்தோம், பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறி என்று சொன்னார். பூவார் அடிச்சுவடு பொறிக்கிறான் என்று சொல்வது போல இங்கே இணையார் திருவடி என்றார். இரண்டு திருவடியும் சொல்றார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே. பெண்கள் பாடுகின்ற பாட்டு போல இருந்தாலும் அதை தன்னுடைய அனுபவத்தை அவர் மேல ஏற்றி பாடுறார். பெண்கள் பாடுவதுதான் இருக்குது. பெண்கள் பாடுகின்ற பாட்டில் இப்படி இணையார் திருவடி என் தலைமையில் வைப்பார்கள் பாடுவாங்களான்னு கேட்கலாம். தம்முடைய அனுபவத்தை அப்படி மேலே வைத்து பாடுகிறார். அப்ப திருவடியை சூட்டியிருக்கிறான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இன்னும் பல இடங்களில் அப்படி பாடுறார். இணையார் திருவடி என்பதனால இரண்டு திருவடி என்றால் ஒரு ஞானம் ஒன்று, ஒரு கிரியை ஒன்று. தீட்சைக்கு ஒன்று ஒரு திருவடி ஞானம், இன்னொன்று கிரியை. அந்த கிரியை என்பது சிவசக்தி என்று சொல்றோம். பெருமானுடைய சக்தி தான் உயிரிலே பதிகிறது. அதற்கு நிறைவாக இருக்கிற தீட்சை திருவடி தீட்சை. நம்மை பொறுத்தவரையில் நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை, சாத்திர தீட்சை என்று இப்படி வரிசையாக தீட்சையை சொன்னாலும் திருவடி தீட்சை என்பதுதான் சிறப்பாக நிர்வாண தீட்சை போலது. சமய தீட்சை, விசேட தீட்சை முடிந்து நிர்வாண தீட்சைக்கு உரியதாக திருவடி தீட்சை சொல்றாங்க. அப்ப அந்த திருவடி தீட்சையை அவர் செய்கிறார் என்பது போல அவர் பாடியிருக்கிறார். எனவே திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட பெருமான் உபதேசம் செய்திருக்கிறார், தீட்சை செய்திருக்கிறார், திருவடி தீட்சையும் செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது.
அதனால் இந்த பாட்டு கொஞ்சம் முக்கியமான பாட்டாக சொல்வாங்க அகச்சான்றார். இணையார் திருவடியின் தலைவே சுற்றலுமே வைத்தலுமே துணையான சுற்றங்களெல்லாம் துறந்துழைந்தேன். சுற்றங்களெல்லாம் துணை என்று நான் இருந்தேன்றார். துணையான சுற்றங்கள் என்ற பிறகு எனக்கு அவைதான் துணை என்று நான் இருந்தேன். இதுவரையில் துணை என்று நான் கருதி இருந்தேன், அந்த எண்ணம் எனக்கு நீங்கியது என்றார். உறவெல்லாம் துணை என்ற எண்ணம் நீங்கியது. தீட்சையினுடைய பயன் அது. பற்று என்பது பொருள்கள் மேலும் வரலாம், உறவினர்கள் மேலும் வரலாம். நம்முடைய மக்கள், மனைவி, பெற்றோர் மற்றும் உற்றார் என்று நம்முடைய அன்பு நீடிக்கும். பல பேரத்தில் நீட்சியாக போகுது. பொருள்களை கூட நம்ம விட்டுவிடலாம், உறவை நம்மால் விட முடியுது. அதான் அவர் சொல்றார், உறவே நீங்கியது எனக்கு. பொருள் பற்றி எப்பொழுதோ எனக்கு நீங்கி விட்டது, இப்பொழுது உறவே எனக்கு நீங்கி விட்டதுன்றார். திருவடியை வைத்ததால் உறவே நீங்கியது. இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்றால் வேறு எந்த நினைவு எனக்கு இல்லை. அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யும். புனையாளன் என்றால் புனை என்றால் தெப்பம் அர்த்தம். பிறவி என்ற கடலை கடப்பதற்கு அவன்தான் தெப்பம். எனவே புனையாளன் அவனுடைய புனை என்பது திருவருள். திருவருள் தான் நமக்கு தெப்பம். அந்த திருவருளை விளக்குவதுதான் அஞ்செழுத்து. எனவேதான் அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே என்று பாடினார். திருச்சரகத்தில் பாடுற பொழுது திருவருள் தான் அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே என்று அவர் பாடினார். திருவருளே புனையாக கடலை கடப்பதற்கு, பிறவி என்ற கடலை கடப்பதற்கு புனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சீர்பாடி அவருடைய புகழையெல்லாம் பாடுவோம். அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அணையார் புனல் தில்லை, தில்லையிலே தண்ணீர் வளம் நீர் வளம் நிறைந்திருக்கின்ற அந்த தில்லை, அந்த தில்லையிலே அம்பலத்திலே ஆடுகிறான். பொதுவாக ஆடுகிறான், யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் என்றால் யார் வேண்டுமானாலும் அவனை அடையலாம், அன்போடு அடையலாம் என்றுதான் அம்பலத்திலே ஆடுகிறான். ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டுமல்ல என்று வைத்து இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தேன், அணையார் பொருள்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று வருது. அதுவரை நாம் இன்றைக்கு அந்த திருவாசகத்தை நிறுத்தலாம். நான் சைவ சித்தாந்தம் கொஞ்சம் நம்ம படிக்கிறதுனால இன்னும் மற்றதெல்லாம் நமக்கு அடுத்த வகுப்பாக இருக்க, நாளைக்கு நாம் அதை சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது திருவடி தீட்சை செய்த அந்த அரிய கருத்தை நம்முடைய மாணிக்க வாசகர் பல இடங்களில் சொல்லுகிறார். நம்முடைய அனுபவத்தை அதுபோல் சொல்லுகின்ற இடம் இந்த ஒரு இடம். இங்கே நாம் இதை முக்கியமாக வைத்துக் கொள்ளணும்.